நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் ஃபார் டென்த் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டாபிக் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக இது வந்து ஒரு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ கண்டிப்பாக மஸ்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாமலே இருக்காது. ஸோ அதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன், கவனிங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் எத்தனைன்றதை தெரிஞ்சுக்கணும். இது 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 3 அப்படின்றத ஆன்சர். என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாய்லீஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவோகேட்ரா லா அப்படின்னு படிச்சுருப்பீங்க. ஸோ இந்த 3 லாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா. தனித்தனியாக 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை சில சமயம் எப்படி கொஷின் இப்போ ரீசெண்டாக ரிவிஷன் கொஷின் பேப்பர்ல எப்படி கேட்டாங்க அப்படின்னா ரைட் த நேம் ஆஃப் ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேம் ஆஃப் ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்னு இப்போ நமக்கு 7 மார்க் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டீட்டெயில் வந்து நமக்கு 7 மார்க்காக மாற்றிட்டாங்க. அதில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கும்போது 2 மார்க்ஸில் ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பசங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த லாவை எழுதி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதினா கூட 2 மார்க்னா 2 மார்க் தான் தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் நேம் த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்னால் இந்த 3 நேம் மட்டும் எழுதினா கூட போதும். இந்த நீங்கள் ஃபார்முலா கூட எழுத தேவை கிடையாது. ஓகே, சரி, இப்போ ஒவ்வொரு லாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பாய்லீஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவோகேட்ரா லா. இந்த லா உள்ளே போக முன்னாடி ஒரு 3 திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம், இந்த 3 டேர்மும் நீங்கள் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்னு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண உடனேவே இந்த 3 உங்கள் ஞாபகம் வந்துடணும். என்னென்னது டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அப்படின்றது. ஓகேவா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லாவும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியனா பாய்லீஸ் லா. ஸோ இந்த பாய்லீஸ் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட்ஸ் கொடுக்கும்போதே பாருங்கள் மிஸ்ஸிங் டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, சரி, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, இப்போ ஒவ்வொரு லாவிலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா வி அப்படின்றது, வி ரெப்ரசன்ட் த வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வி அப்படின்றது 3 லாலையுமே மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும், இந்த 3 லாவுமே. ஸோ ஒவ்வொரு லாலையுமே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 2 லெட்டர்ஸில் 1 லெட்டர் கண்டிப்பாக வி அப்படின்றத இங்கேயே படிச்சுக்கோங்க. 3 லாலையுமே 1 லெட்டர் வி கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம 3 லாலையுமே திரும்ப படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னொரு லெட்டர் என்ன வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாய்லீஸ் லாவில் ஃபஸ்ட்டு பாருங்கள். பாய்லீஸ் லாவில் கண்டிப்பாக எல்லாராலுமே வி வரும்னு சொல்லிவிட்டேன், அதனால் வி இருக்குது. ஓகே, அது போக இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெஷர், பி அப்படின்ற லெட்டர் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாய்லீஸ் லா ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படின்னா பி. ஓகே, பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நமக்கு வரும்ல பிபி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாய்லீஸ் லா அப்படின்னு வந்தால் பிபியில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ 2 லெட்டர் தான் இன்வால்வ் ஆகும் ஒவ்வொரு லாலையும். 1 லெட்டர் எல்லாத்துலேயும் வின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாய்லீஸ் லாவில் இன்னொரு லெட்டர் என்ன அப்படின்னா பி. ஓகே, ஸோ இட் ரெப்ரசன்ட் த ப்ரெஷர். சரி, இந்த பாய்லீஸ் லா அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V அப்படின்னு எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்லோ லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக என்னால் படிக்க முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு பாய்லீஸ் லா அப்படின்னு கேட்டால் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேவா, சரி, இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொன்னேன் 3 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த லாவில் பாருங்கள் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது, என்ன மிஸ் ஆகிருக்குது, டெம்பரேச்சர் மட்டும் மிஸ் ஆகிருக்குது. ஸோ என்ன இந்த லாவில் மிஸ் ஆகிருக்குதோ அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா, இங்கே டெம்பரேச்சர் மிஸ் ஆகிருக்குது. இப்போ நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. வென் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ், இந்த கேஸ் அப்படின்ற டேம் 3 லையுமே வரணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியதே வந்து லாஸ் ஆஃப் கேஸஸ் தான் பார்க்குறோம், அதனால் கேஸ் அப்படின்னு எழுதிக்கணும் கண்டிப்பாக. வென் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், இதில் டி மிஸ் ஆகிருக்கிறதுனால அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, மிச்சம் இருக்கக்கூடியது இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது அப்படியே எழுதுங்க. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, த ப்ரெஷர், ப்ரெஷர் பி இருக்குது. ஓகே, ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வி அப்படின்றது வால்யூம். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 3 லாலையுமே பாய்லீஸ் லா மட்டும்
டூன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், அதை மறந்துடாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் சும்மா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன் கவனிங்க, பாய் அப்படின்ற டேர்மை மட்டும் பாருங்கள். பாய்ஸ் பொதுவாகவே வீட்டிலலாம் அம்மா ஏதாவது சொன்னாலே அதுக்கு அகெயின்ஸ்டாகவே தான் சொல்லுவாங்க. அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, இட்லி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் இல்லை தோசை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தோசை சாப்பிட்றியான்னு கேட்டால் இட்லி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு அகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்கன்றதை சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாய் அப்படின்னா இன்வர்ஸ்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட்லி கிடையாது, இன்வர்ஸ்லி. ஓகே, ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொஃபஷனல் டு இட்ஸ் வால்யூம். நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த இன்வர்ஸ்லிக்கு இந்த ஃபார்முலாலாம் கரெக்டாக எழுதிருவீங்க, இன்வர்ஸ்லியே டைரக்ட்லி அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்போ இவ்வளோ தூரம் அந்த டயலாக்லாம் எழுதுனா கூட இதுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்காம போயிடும், சரியா? ஸோ இந்த இன்வர்ஸ்லி அப்படின்றத மறக்கக்கூடாது இங்கே, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பாய் லிஸ்ட்லாம் படிச்சுட்டோம். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறதெல்லாம் கவனிங்க, பி வந்தால் பி ஞாபகம் வச்சுக்கணும், பிபிக்கு வால்யூம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ பி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், இன்வர்ஸ்லி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன், பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வி. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சார்லஸ்லாம், சார்லஸ்லாவும் அதே மாதிரி தான், கண்டிப்பாக வி இருக்கணும்னு பார்த்தோம், வி இருக்குது. ஓகே, அப்போ இன்னொரு லெட்டர் மட்டும் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள், சி. இந்த சியை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வெர்பு ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். சி வெர்பு என்ன, சி அப்படின்னா என்னன்னா பார்க்குறது அப்படின்றத படிச்சிருக்கோம் நம்ம, சி சா சீன் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த சியை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சி. கண்டிப்பாக வீட்டில் இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம, சி டிவி, டிவி தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ சார்லஸ்லாம் வந்தது அப்படின்னா டிவி அப்படின்ற ரெண்டு லெட்டர் கண்டிப்பாக வரணும், வீன்ற லெட்டர் கண்டிப்பாக இருக்கும்னு தெரியும். அப்போ இன்னொரு லெட்டர் என்ன அப்படின்னா டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்லிஸில் மட்டும்தான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், மற்ற ரெண்டு லாஸ்மே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இதை மட்டும் எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க்கு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி எழுதணும்னு பாருங்கள், அதே தான் திரும்பவும் பி விடி மூணையும் எடுத்துக்கோங்க, என்ன மிஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள், வி இருக்குது, டி இருக்குது, பி மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ எது மிஸ் ஆகிருக்கோ அதை என்னென்னு வச்சுக்கிறணும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் அட் கான்ஸ்டன்ட், த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் வி, வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். அவ்வளோதான் சிம்பிளாக இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்லாம் பாருங்கள், அவோகேட்ரலா, அவோகேட்ரலாலையும் அப்படி தான், வி கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு லெட்டர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டென்த்து படிச்சுட்டு இருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, டென்த்தில் இந்த லெசன் இந்த ஹோல் இயருமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி கேட்குற கொஸ்டின், அவோகேட்ரா நம்பர் தெரியுமா, அவோகேட்ரா நம்பர் மெமரைஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவோகேட்ரா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் நமக்கு தானாகவே வாயில் நம்பர் அப்படின்னு கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ அவோகேட்ரா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்பர் இன்வால்வ் ஆகிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்மால் லெட்டர், நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் என் போடுவீங்க, அது போடக்கூடாது, போட்டால் ஹாஃப் மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க, ஸ்மால் லெட்டர் என் தான் போடணும். ஓகே, ஸோ இட் ஒன்லி ரெப்ரசன்ட் த நம்பர். ஓகே, ஸோ என் ஸ்மால் லெட்டர் என் தான் போடணும். இப்போ என் அப்படின்ற லெட்டர் தான் வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டே லெட்டர் தான், வி ஏற்கனவே இருக்கும், அவோகேட்ரா அப்படின்னா நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், அதனால என் அப்படின்றத போடுறோம். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை எப்படி எழுதுறது, இதில் என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், பி விடி இந்த மூணில் என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்குது, பி இல்லை, வி இருக்குது, டி இல்லை. ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ எத்தனை மிஸ் ஆனாலும் அவ்வளோவையும் போட்டு நம்ம கான்ஸ்டன்ட் தான் எழுதணும். ஸோ வென் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் அட் கான்ஸ்டன்ட், the volume of gases, volume of gases directly, பாய்லிஸில் மட்டும்தான் இன்வர்ஸ்லி, இந்த ரெண்டுமே டைரக்ட்லி தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. இந்த எண்ணுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் யூனிட், இந்த ப்ரெசன்ட் யூனிட் நீ எழுதலைனா கூட உனக்கு மார்க் உண்டு. ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எழுதினாலே மார்க் உண்டு. ஸோ இதுதான் அவோகேட்ரோலா, இந்த மூணு லாவுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுபடி தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ புரியலைன்னா இன்னும் ஒரு 2 times போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணாதீங்க கொஸ்டின் பேப்பரில் வந்தால். தேங்க்யூ.